Hi friends, welcome to Dribble J Creations. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜு டூர்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரிட்ஜை நீட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பொருளாக திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, காய்கறியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொரோனா டைமில், இப்போ கொரோனா பீரியடில் லாக்டவுன் போட்டிருக்காங்க, இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் மொத்தமாக வாங்கி எப்படி வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், எந்த மாதிரி அந்த காய்கறியெல்லாம் வாஷ் பண்ணி எப்படி கவர் பண்ணி வைக்கணும் சேஃபாக அப்படின்றத வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்டோரேஜ் என்னென்னு பார்க்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி டொமேட்டோ சாஸ் உள்ள பாட்டிலில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிஸ்தா எசன்ஸ், பாதாம் ஜூஸ் போடுறதுக்காக இது வெண்ணிலா எசன்ஸ் கேக் பண்ணேன். இது வந்து ரோஸ் மில்க்கு, அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் பிசின் பாதாம் பிசின் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து எப்போதுமே தண்ணியில் வந்து நம்ம ஜூஸ் போடனா ஊற போட்டோம்னா ஒரு ஜெல்லி மாட்டுக்கு வரும், அதில் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இது பச்சை பட்டாணி, அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கோகோ பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா எல்லாமே வச்சுருக்கேன் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக. முட்டை நார்மல் எக்கு, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, எங்கள் வீட்டு பாப்பாவுக்காக குழந்தைக்காக தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாதாம் பிசின் ஊற போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னல, அது இதுதான். நீங்கள் ஜூஸ் போடுறீங்கன்னா முன்னாடி நாளே வந்து ஊற போட்டு வச்சுருங்க. அப்புறம் இது டொமேட்டோ சாஸ், ரோஸ் மில்க் வந்து இது வந்து சர்பத்து சிரப்புன்னு சொல்லுவாங்க, அது இது வந்து நன்னாரி சர்பத்து, இது வந்து கிரேப்பு திராட்சை சர்பத் பாட்டில். அப்புறம் இது வாழைத்தண்டு. அப்புறம் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் எப்போதும் இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் வீட்டு மீனுக்கு வந்து ஃபுட்டு ஈரல், கோழியோட ஈரல் வச்சுருப்போம் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் தடவி. லைவ் ஆர்டிமியான்னு ஒன்று இருக்குது அந்த பாக்ஸில், அது வந்து பேபீஸ்க்கு, அதாவது ஃபிஷ்ஷோட பேபீஸ்க்காக. இது அடுத்தது என்னென்னா, அது கீழே உள்ள பிளேட்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன். கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு கருவேப்பிலையை உருவிட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு 1 மந்த், குறைஞ்சது ஒரு 2 ஆர் 3 வீக்ஸ் அது வரும். அப்புறம் வந்து இன்னொரு பெரிய டப்பாவில் அதேமாரி கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே மல்லித்தலையில் வேற கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, எங்கள் வீட்டில் புதினா செடி இருக்குது, இருந்தாலும் நான் அப்பப்போ கடைக்கு போகும்போது கொஞ்சம் வாங்கிக்குவேன், தண்டு பெரிய தண்டாக இருந்தால் வேறு இருந்துச்சுன்னா. அப்புறம் முருங்கைக்காய் வெட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், காயாது சீக்கிரம். வெட்டி நல்லா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கிற பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக்கு இல்லை 2 வீக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே ஒரு பிளேட்டு மாதிரி இது மாதிரி இருக்கும், ட்ரே மாதிரி வச்சுருப்பேன். அந்த ட்ரேக்குள்ளே என்னென்னா ஒரு ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு பேக் போட்டுட்டு மேலே வந்து இந்த கீழே வந்து ஓல் மாதிரி இருக்கும், அதனால் அது மேலே ஒரு கவர் பண்ணி வச்சுருப்பேன். லெமன் போட்டிருப்பேன், ஜிப் கவரில் லெமன் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் இஞ்சி, நான் மந்த்லி ஒன்ஸ் தான் இஞ்சிலாம் வாங்குவேன், நான் எனக்கு நல்லாயிருக்கும், காஞ்சிலாம் போகாது, இங்கே பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒன் கேஜாக வாங்கி வச்சுக்குவேன், 1 கிலோக்கிட்ட வாங்கி வச்சுக்குவேன். வாங்கி இப்படி ஒரு ஜிப் கவரில் போட்டு லாக் பண்ணி வச்சுருவேன், ஈரமும் படாது நல்லாவும் இருக்கும் காயாமல். அதுமாரி தேங்காய் உடச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க, அப்போ தான் வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் திருகியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம். இப்படி ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 1 மந்த்து ஆர் 3 வீக்ஸாவது, 3 வாரத்துக்கு இல்லை 1 மாதத்துக்காவது நல்லாயிருக்கும் எல்லாமே. அடுத்து கேரட்டு, கேரட்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாக்டவுன் பீரியட்னால நிறையா வாங்கி வச்சுருக்கேன், 2-3 கிலோ இந்த மாதிரி கேரட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மாங்காய் எல்லாமே வந்து ஜிப் கவரில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு மாங்காய், வாழைக்காய் எல்லாம் இருக்கும். அப்புறம் இதில் வந்து பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து லைட் வெயிட் இருக்கனால இது மூணுத்தையுமே ஒரு லேயராக வச்சுருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கனால எல்லாம் ஒரு கவர்லேயே ஜிப் கவரில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இருக்க வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு எல்லாமே இருக்கும் வாங்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய், அப்புறம் கோஸு. வெயில் காலம்ன்றனால தர்பூசணிலாம் வாங்கி வச்சுருப்பேன், குழந்தைக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். இந்த டைமில் வந்து ஐஸ் போடாமல் நார்மலாக தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நீர் சத்து இருக்கும். அப்புறம் அந்த கான்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளியை நான் 2 பிரித்து வச்சுருக்கேன், 1 காய் 1 பழம். 1 காய்னால் ரொம்ப காய் கிடையாது, நார்மலாக இருக்கும்.
பட் ஒன்று ரொம்ப பழமாக இருக்குது, தனியாக எடுத்து வச்சுக்கேன். அதை காலி பண்ணதுக்கப்புறம் தான் இதை எடுப்பேன். அப்புறம் பச்சை மிளகா வந்து மேலே இருக்க அந்த கொடை மாதிரி இருக்கிறதை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதுதான் என் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, பார்த்துக்கோங்க. இந்தமாரி லாக்டவுன் பீரியடில் இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இதுமாரி ஃப்ரூட் ஐட்டம்லாம் மேலே வச்சுருப்பேன், சீக்கிரம் காலி பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்துக்கும் வந்து இந்த ட்ரேயில் தனியாக அடுக்கி வச்சுருப்பேன். எல்லாமே இந்த தோலை லைட்டாக மேல் தோலை எடுத்துட்டு தான் வச்சுருப்பேன், குப்பை ரொம்ப சேராமல் இருக்கும். அதுக்காக மேல் தோல்லாம் எடுத்துட்டு பூண்டு எல்லாமே வச்சுருப்பேன். உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்புறம் தேங்காய் எல்லாமே. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்னால நம்ம எல்லாமே எவ்வளோ அந்த எவ்வளோ அளவுக்கு சேர்த்து வச்சுக்கணுமோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து காய்கறி ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஜிப் கவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன சின்ன டிப்ஸு சொன்னேன், மல்லியில் கருவேப்பிலை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இஞ்சி எல்லாமே ஜிப் கவர்லலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா டைமில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க, வீட்டிலே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, சேஃபாக இருங்க. நன்றி.